இந்த மத்தியான வேளையிலே உங்களை சந்திப்பதிலே தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன், தேவனை மகிமைப்படுத்துகின்றேன். ஒரு பாடல் வழியாக தேவனை முதலில் ஆராதிக்க போகின்றோம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. தூய சொல்லி துதித்திடும் நாமம் அது, தூய சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே மாளும் பாவியை மீட்க பாரினில் வந்த நாமம் அது. பாவத்திலே மாளும் பாவியை மீட்க பாரினில் வந்த நாமம் அது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமம் அது, பரலோகத்தில் சேர்க்கும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஆமான் பானவர்களே, இந்த மத்தியான வேளையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் பெறும் நன்மைகளை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்கலாம். முதல் சொல்லப்பட்டிருக்க 12ஆம் வசனத்திலே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவர் தெரிந்து கொள்ளுகிற வழியை நமக்கு போதிப்பாராங்க. அப்போ நமக்கு என்ன வேணும்? கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதம்? தாம் தெரிந்து கொள்ளுகிற வழி. ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற வழி எவ்விதமாயிருக்கும்? அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுகிறோம் இல்லைங்களா? அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்கள் நான். அவர் சொல்லுகிற இந்த மத்தியான வேளையிலே, நான் உங்களுடைய வழிகளை நான் திடப்படுத்துவேன், ஸ்திரப்படுத்துவேன், செவ்வைப்படுத்துவேன், கோல நாளைவுகளை சிற்படுத்துவேன் என்று சொல்லி தாம் தெரிந்து கொள்ளப்படுகிற ஒரு வழியை போதிப்பாராங்க, கொடுப்பாராம். அப்போ நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேணுங்க? கர்த்தருக்கு பயப்படும் பயம் வேணும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்விதமான இக்கட்டு வந்தால் ஓடி வந்து பாதுகாத்துக் கொள்வார். ஏன்னா அவர் சொல்கிறார், உனக்கு பாதியை நான் தான் சீர்படுத்துவேன், நான் தான் உனக்கு கரெக்டாக பார்த்து உனக்கு நான் சொல்லி தருவேன் சொல்லிட்டு. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணுமா வேண்டாமா? நிச்சயமாக வேண்டும். ஏனென்றா இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் பிரச்சனை, எங்கு பார்த்தாலும் சமாதானமின்மை. காரணம் என்ன? அவருக்கு பயப்படல. அவருக்கு பயந்தா நம்ம வழியை அழகாக காண்பிப்பார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பிப்பேன். அந்த வழி எல்லாம், வாசல் எல்லாம் என்ன இருக்கும்? கர்த்தருக்கு பயம் இருந்துச்சுன்னா அந்த வழிகள் எல்லாம் தீபமாக இருக்கும், அந்த வழிகள் எல்லாம் நெய்யாக இருக்கும். நீதிமானுடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், வேதத்துக்கு பயப்படுகிற மனுஷனுடைய பாதைகள் அப்படி வெளிச்சத்தின் பாதையால் தான் இருக்கும். அந்த பாதை ராஜபாதை. அந்த பாதை பட்ட பகலை காட்டில் எத்தனையோ மடங்கு பிரகாசமுள்ள பாதை. அதுதான் ஆண்டவருடைய பாதையாக இருந்துச்சு. அவர் சொல்லி தன்னுடைய வழியை நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் எப்படி இருந்தாரோ, அவர் எப்படி போனாரோ, அந்த வழியை யாருக்கு கற்றுக் கொடுப்பாராம்? தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு. இந்த மத்தியான வழியில இதற்காக முதல் குடும்பங்களுக்கு நான் ஜெபிக்க போகின்றேன். என்னோடு சேர்த்து, என்னுடைய குடும்பத்தையும் சேர்த்து, கர்த்தருக்கு பயப்படும் பயம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வரும்படியாய் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எங்கள் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோகபிதாவே, இந்த வசனத்தினூடா எங்களோடு இடைபடுகிறேன் என்றால் இதில் பெரிய ஒரு அர்த்தம் இருக்கும் அப்பா, சாரம் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் உங்களுக்கு உகந்த வாசிமையாய் இருக்குமே. கர்த்தருக்கு பயப்படுதல் நான் என்ன? தீமையை விட்டு விலகுவது தானே கர்த்தருக்கு பயப்படும் பயம் அப்பா. இந்த நாளை சொல்லி நீ கர்த்தருக்கு பயப்படும் பயம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா அம்மா நான் என்னுடைய வழியை உனக்கு காண்பிப்பேன் போதித்து தருவேன் என்று சொல்லி இந்த ஆசீர்வாதங்கள் பார்த்திருக்கிற அத்தனை பங்காளர்கள் வீட்டிலும் எங்களுடைய வீடிலும் நிரம்பி வழிவதாக. கர்த்தருக்கு பயப்படும் பயம் அற்று போயிற்றே. தேசங்களிலே நாடுகளிலே அப்பா தனிப்பட்ட குடும்ப நபர்கள் ஒவ்வொரு மத்தியிலும் கர்த்தருக்கு பயம் இல்லாமல் போயிற்றே. இதனால் தானே இவ்வளவு பாடு. தேசம் கஷ்டப்படுகிறது என்றால் நாடுகளிலே எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே பிரச்சனைகளும் கண்ணீர்களும் வாதிகளும் வருகிறது என்றால் கர்த்தருக்கு பயம் அற்று போயிற்றே. இயற்கைகள்லாம் சேதமடைந்திருக்கிறதே காரணம் கர்த்தருக்கு பயப்படும் பயம் அற்றபடினால் தானே. இதனால் மனுஷனுடைய பாதைகளும் இருளடைந்து விட்டது. வளர்ச்சியடைய வேண்டிய பாதைகள் குறுகி போயிட்டு பூத்து குலுங்கவுடைய நாட்கள் எல்லாம் குறுகி அவைகள் மலராமல் போய்விட்டதே காரணம் கர்த்தருக்கு பயப்படும் பயம் அற்ற நிலைமை. கர்த்தருக்கு பயப்படும் பயத்தினாலே தம்முடைய வழியை போதிப்பேன் என்று சொன்னாரே. இந்த மத்தியான வேளையிலும் பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தின் ஆவி வருவதாக. உம்முடைய பாதைகளை நாங்கள் புரிந்து உம்முடைய பாதைக்கு நேராக நாங்கள் எங்கள் வாழ்க்கையை திருப்புகிற ஒரு அனுபவம் இந்த நாளை உண்டாவதாக. அடி சுவடுகளை நாங்கள் பின்பற்றுவோமாக. அதற்கு எதிராக செயல்படுகிற எல்லா சத்துருக்களின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் அப்புறப்பட்டு போவதாக. கர்த்தர் அப்படியே செய்ய போகிறார். உங்களுக்கு எனக்கும் ஒரு பாதையை உருவாக்கி வைத்திருக்கிறார். அந்த பாதையை அவர் உங்களுக்கு கற்றுத்தகப்பட போகிறார். அதற்கு காரணம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இன்றைக்கு உண்டான கர்த்தருக்கு பயப்படும் பயம், கர்த்தருக்கு துதிக்கும் துதி, கர்த்தரோடு சார்ந்திருக்கிற அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளை உண்டானபடி நான் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமென். இரண்டாவதாக அழகா சொல்றாரு. அதிலே நான் தொடர்ந்து கர்த்தருக்கு பயப்படும் பிள்ளைகளுக்கு அடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவனுடைய ஆத்மாவில் நன்மை தங்குமா. அவனுடைய ஆத்மாவில் நன்மை தங்குமா. உங்களுக்கு எனக்கு அது ரொம்ப அவசியங்க. நன்மையும் கிருபையும் ஓரத்திலிருந்து தான் கிளம்பி வர வேண்டும். பிதாவின் ஜோதி இடத்திலிருந்து அந்த நன்மை கிளம்பி வருகிறது. அது எவ்வளவு பரிசுத்தமானது, சுத்தமானது, உண்மையானது, நீதி உடையது. அது மாயமற்றது, கலப்படமற்றது, பட்சபாதமற்றது. அந்த நன்மை நம்மள்கிட்ட வந்து தங்கணும்னா கர்த்தருக்கு பயப்படும் பயம் வேணுமா? ஹல்லேலூயா. உங்களுக்கு வேணுமா அந்த வேளையில அந்த நன்மை, அவற்றிருந்து வருகிறக்கூடிய நன்மை? ஹல்லேலூயா. அது ஆத்மாவுக்கு மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் கொடுக்கும். நமக்கு கர்த்தருக்கு பயந்து வேதத்தை வாசித்து வேதன்படி நடக்கிற மனுஷன் தாங்க கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். ஹல்லேலூயா. நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகவும் சொல்றான். எங்க வேதத்தில் மீது தியானமும் வேதத்தின் மீது பிரியமா இருக்கிற மனுஷன் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். அவனுடைய ஆத்மாவை நன்மை நான் நிரப்புவாரா. ஒரு சிறிய ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா. ஏசப்பா, இரண்டாவது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திரேன். நன்மையினால் நிரப்புவேன் என்று சொல்லி இதை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகள் மீதும் அடியாள் மீதும் உம்முடைய நன்மை இறங்குவதாக. கர்த்தருக்கு பயப்படும் சிந்தை எங்களுக்குள்ளே எழும்பி பிரகாசிக்க கடவுதப்பா. அதை இருளாக்கி கொண்டிருந்த அடிமைத்துவத்தின் இருள்களின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற ஒரு பயம் நடுக்கம் எங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகள் மத்தியில் இறங்கி உம்முடைய நன்மையை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள பாத்திரவான்களாக்கும். ஹல்லேலூயா. எனக்கு குழந்தை என்ற ஒரு நன்மை கிடைக்காதா? எனக்கு ஒரு வீடு வாசல் கிடைக்காதா? வேலை கிடைக்காதா? என் நன்மை ஏன் குன்றி குன்றி போய்கொண்டிருக்கு? நான் ஒரு சபிக்கப்பட்ட பிள்ளையா என்று சொல்லி ஒருவேளை இதில் பார்த்து கொண்டு ஏராயிரம் இருப்பார்களே. ஆனால் இந்த வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு பயப்படும் சிந்தையோடு கூட கர்த்தருக்கு பயந்து நீ நடப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய ஆத்மாவை நன்மையினால் நிரப்புவேன் என்று சொல்லி கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை விட்டு விலகு சகோதரா. குடியின் பாதையை விட்டு விலகு விலகு என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீமையான அனுபவங்களை, தீமையான எண்ணங்களை விட்டு விலகுவீர்களானால் உன்னுடைய ஆத்மாவிலே என்னுடைய நன்மை வந்து தங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அப்படியே நிரப்ப போகிறார். நன்மையினால் உங்கள் வாயை திருப்தியாக்க போகிறார். உங்கள் ஆத்மாவின் நிலத்தையும் கொழுப்பை உண்டது போல கர்த்தர் திருப்தியாக்க போகிறார். இதை ஆம் என்று ஆமேன் என்று இருக்கிறது. கர்த்தர் அதை பார்த்து கொண்டு அத்தனை பிள்ளைகளுக்கு அப்படியே நிரப்பினபடி நான் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன் ஆமேன். அடுத்தபடியான ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். யாருடைய சந்ததி? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுமா. நம்ம யாரு? அப்ரஹாமின் சந்ததி. ஆபிரகாமுக்கு எப்படி கிடைச்சிங்க? அவன் வந்து எல்லா விசுவாசமும் குன்றி போய் இருக்கக்கூடிய வயசு 100 வயசுல தான் அவனுக்கு வாக்குத்தத்தங்கள், அதை பிடித்து பற்றுறுதியாக தேவன் மேல் இருந்த அன்பு நிமித்தமாக நின்று அதை சுதந்திரித்து கொண்டான். நம்ம மார்த்தட்டி சொல்லலாம், ஏங்க நாங்கள் அவங்க சந்ததி இல்லையான்னு சொல்லலாம் இல்லையா? அப்படிப்பட்ட கர்த்தருக்கு பயப்படுகிற சந்ததியாகிய நம்மை பார்த்து அவர் சொல்கிறார், நான் என்ன செய்வேன், பூமியை சுதந்திரித்து கொள்ளும் என்று சொல்லி. எப்படிங்க அவருடைய சந்ததி, கர்த்தருக்கு பயப்படுகிற சந்ததி வந்து பூமியை சுதந்திரித்து கொள்ளுமா? இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு பயப்படும் சிந்தையோடு காணப்பட்டு, அதாவது ஒரு வீடு இல்லை, ஒரு நிலம் இல்லை, வேலை இல்லை, இப்படி ஆசீர்வாதம்லாம் தடிப்பட்டு நிற்கிறதே என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த நாளை வாக்குரைக்கிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற உன்னுடைய வாழ்க்கையிலே, கர்த்தருக்கு பயப்படுகிற என்னுடைய வாழ்க்கையிலே நமக்கு என்ன ஆசீர்வாதமா, பூமியை சுதந்திரித்துக் கொள்வோமாங்க. அழகாக பர்க்மான் சபை ஐயா பாடுவாங்க, கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் சொந்தமாகுங்க. அதுதான் அபிரகாமை பார்த்து சொன்ன, இப்படி நட அது உனக்கு சுதந்திரம், இப்படி நட இது நான் உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. அவன் கால் மிதிக்கிற தேசத்தையெல்லாம் சுதந்திரித்தான். வானத்தை பாரு, நட்சத்திரம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள், பூமியை பாரு, மணல், அத்தனை ஆசீர்வாதம், அத்தனையும் எது நாள் கிடைத்த கிஃப்ட்டுங்க. கர்த்தருக்கு பயப்படும் பயம், கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாகி நமக்கு இந்த நாளை சொல்லுகிற காரியம் அதுதான், பூமியை சுதந்திரித்துக் கொள்வோம்மா. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறது என்ன தெரியல, எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா. நான் அநேக ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இழந்தவள், ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படும் பயம் பெற்று நம்முடைய வாழ்க்கையிலே பூமியை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு பாக்கியத்தை அருள்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா. என் தெய்வமே, எவ்வளவு அன்புள்ள தெய்வம், பூமியை சுதந்திரித்துக் கொள்கிற ஒரு அனுபவத்தை நீர் கொடுத்திருக்கிறீரே அப்பா. எவ்வளவு ஒரு நல்ல ஒரு ஆண்டவர். கர்த்தருக்கு பயப்படும் சிந்தை எங்களுக்குள்ளே இந்த நாளை உருவாயினபடினால் நாங்கள் பிழைத்துக் கொள்வோம். இவ்வளவு நாளும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, எங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் கதறிட்டு இருந்தோம். எங்களுக்கு வீடு வாசல் இல்லை, எப்படி இந்த பிள்ளையை திருமணம் பிடித்து கொடுப்பது என்றெல்லாம் நாங்கள் நினைத்து கவலைப்பட்டோம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்துட்டீங்க, கர்த்தருக்கு பயப்படுறல, பேசாம இரு, எல்லாம் அதன் வேலையை கரெக்டாக செய்வேன்னு சொல்லிட்டு. கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. சின்ன தங்கச்சி, வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, பெரியவங்களே, முதிர்ந்தவங்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற சிந்தை உங்களுக்குள் இருக்கிறதா? கர்த்தர் இந்த நாளை சொல்றார், நீங்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அதிகாரத்தோடு அவர் சொல்லுகிறார், அதிகாரத்தை நான் உனக்கு வைப்பேன் என்று சொல்லி. அந்த ஆசீர்வாதத்தின் அருள் இதை பார்த்து கொண்டிருக்க அத்தனை இல்லத்திலையும் இறங்கி விட்டபடி நான் நன்றி. ஆசீர்வாதத்தை எடுத்துக் கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்தபடியான ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்திடத்தில் இருக்கிறது என்று சொல்லி. அவருக்கு பயந்த விடத்துல அவருக்கு ரகசியம் இருக்கிறதா? ஹல்லேலூயா. ரகசியம் என்னங்க? சீக்ரெட். ரகசியம் வந்து நம்ம சொல்லுவோம், சில நேரங்களில் அம்மா அப்பாட்ட சொல்லாத கூட ரொம்ப டீப் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொல்லுவோம். நம்ம ஆண்டவர் பரம ஸ்நேகிதனாய் நம்ம இடத்துல வைக்கணும்னா அவருக்கு பயந்து பயந்து அந்த க்ளோஸ்னஸை நம்ம கிரியேட் பண்ணிடணும். அவருக்கு பயந்து அவரோட பேசிகிட்டு இருக்கும்போது ரகசியம் எப்படி சொல்லுவாங்க? சத்தமடி சொல்ல மாட்டாங்க, மெதுவாக சொல்லுவாங்க, மென்மையாக சொல்லுவாங்க இல்லை? ரகசியத்தை கற்றுக் கொடுப்பாராம், தீர்க்கதரிசிகளுக்கு உரைத்து விடுவார். இதை சொல்லு, அந்த மாதிரி சொல்லிடுவாங்க, அந்த மாதிரி நடக்கும். ரகசியத்தை முன்பே சொல்லிவிட, ரகசியமான காரியம் சொல்வார், இது நடக்க போகுது, உன் பிள்ளை வந்து தவறுறான், கவனமாயிரு, உன்னுடைய கணவன் போகிற பாதை சரியில்லை, உன் மனைவி போகிற பாதை சரியில்லை. ரகசியத்தை முன்பே சொல்லுவார், இன்னைக்கு நடக்க போகுது. ரகசியத்தை யாருக்குங்க? கர்த்தருக்கு பயப்படும் பயம் உடைய பிள்ளைகளுக்கு வேணுமா வேண்டாமா? எனக்கு வேணுங்க, உங்களுக்கு வேணும்ல. ஜெபிக்க போகிறோம், அந்த ரகசிய செயல்பாடின் அருள் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஒரு ஸ்நேகத்துவமான ஒரு உறவு வேணும், ஒரு டீப்னஸ் உமோடு வேணும் ஆண்டவரே. அதிகமாக துதித்து துதித்து அவரோடு ஜெபிக்க ஜெபிக்க நமக்கு அவருக்கு ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வரும். அப்போந்தான் அவருடைய ரகசியத்தை மென்மையாக பேசும்போது இந்த ரகசியம் நமக்கு கேட்கப்படும். அந்த ரகசியத்தை அவர் நமக்கு கற்றுத்தருவார். நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி, எங்கள் நேசிக்கின்ற பரலோகத்தின் தகப்பனே, பூலோகத்தின் தகப்பனே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தில் ஒன்று என்னன்னா, ரகசியத்தை தெரியப்படுத்துவார், ரகசியத்தை வெளிப்படுத்துவார் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற பங்காளர்களாக பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் இது தேவை அப்பா. ரகசியத்தை சொல்லி தாருங்க டாடி, அதற்கு எங்களுக்கு உமக்கு ஒரு டீப்னஸ் வேண்டும், க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வேணும் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயந்து இரவும் பகலுமே சிந்தித்துக் கொண்டிருந்த அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வரும் ஆண்டவரே. எங்களோட நண்பன் என்ற உறவுக்குள்ளே வருவீர் ஆண்டவரே. நீர் ஒரு மணவாளன் மணவாட்டி என்ற உறவுக்குள்ளாய் வருவீர். எங்களை சேர்த்துக் கொள்வீர், ரகசியத்தை கற்றுத்தருவி, எங்கள் வீட்டில் இருக்கிற காரியங்களை வெளிச்சத்துக்கு உட்படுத்துவீர். இதை பார்த்து கொண்டு இருக்கிற குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகளை இருள்களை ஆண்டவரை கோடிட்டு காட்டுவீர். ரகசியத்தை மென்மையாக சொல்லிக் கொடுப்பீர். தரிசனங்கள் வழியாக சொப்பனங்கள் வழியாக மெல்லிய காற்றாக இடிமுழக்கத்தோடு கூட பல வதிகளில் பேசுகின்ற தெய்வமே, ரகசியத்தை மென்மையான வழியிலே அந்த குடும்ப தலைவர்கள் மத்தியிலே பேச போகிறேன், குடும்ப தலைவரிடத்தில் பேச போகிறேன், பிள்ளைகளிடத்தில் பேச போகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற கவனித்து கொண்டிருக்கிற கர்த்தருக்கு பயப்படுகிற அத்தனை பிள்ளைகளுக்கும் இந்த ஆசீர்வாதம் உண்டு. அப்படியே நீ செய்ய போகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன். அடுத்தபடியாக ஒரு நன்மை என்னன்னு சொன்னீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்தினாராம். உடன்படிக்கை உடன்படிக்கைன்னு சொல்லும்போது ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி தான். வாக்குத்தத்தத்தை சொல்லுவார், நான் இதை செய்வேன். வாயினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடிக்கிற தெய்வன் நம்ம ஆண்டவர். உடன்படிக்கை தாவீது ஒருமுறை கூட அழகாக சொல்வார், எனக்கு வாக்குத்தத்தம் சொன்னீரே, உடன்படிக்கை பண்ணினீரே, இப்பொழுது அந்த வாக்குத்தத்தம் எங்கே அப்படி சொல்லும்போது அழகான ஆன்சர் காடு கொடுப்பார். என்ன கொடுப்பார் தெரியுமா? தாவிதே, மனுஷனை மாறி மனம் மாறுகிறவனோ சொல் மாறுகிறவன் நான் அல்ல, நான் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டு இருக்கிறேன். தாவிதே, நான் உனக்கு பொய் சொல்லேன், நான் செய்வேன். அப்படி கொம்பை உயர்த்தினார். ஹல்லேலூயா! உடன்படிக்கை பண்ணுவார். கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருந்துச்சுன்னா உங்களுக்கும் அவர் சொல்வார், இந்த நாள் இதை செய்வேன், இந்த காரியத்தை முடிப்பேன், அவன் பிள்ளை இப்படியா உயர்ந்த நிலைமைக்கு வருவான். ஹல்லேலூயா! இதை நீ சுதந்திரிப்பார், உடன்படிக்கை பண்ணுவார். அப்போ கர்த்தருக்கு பயப்படும் பயம் வேணுமா வேண்டாமா? நிச்சயமா வேணும். கண்களை மூடி ஜெபிக்க போகின்றோம். எங்கள் நேசிக்கின்ற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும்ப்பா, வேணும். என்னையும் சேர்த்து சொல்கிறேன், எனக்கு வேணும்ப்பா. உடன்படிக்கையை உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். ஹல்லேலூயா! உடன்படிக்கை வேணும் அப்பா. உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பெரிய வாக்குத்தத்தம் வாக்குவாதமாகி உடன்படிக்கை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அந்த பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவரே இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தும் போது ஆண்டவர் மோசேயோடு அநேக உடன்படிக்கை பண்ணினார். இப்படி இப்படி செய்வேன், இப்படி இப்படி செய்வேன், அதே மாதிரி செய்து முடித்தார். எங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பங்களாக இருந்து பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இந்த உடன்படிக்கையின் ஒரு உணர்வுள்ள உடன்பாடை கர்த்தர் கொடுக்க போகிறார் ஆண்டவரே. இவ்வளவு நாள் இதை நீங்கள் கேட்காம வந்திருக்கலாமா? இன்னைக்கு அவர் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் வேணும்னு கேளுங்க. உடன்படிக்கை எங்களுக்கு தெரியப்படுத்தும் ஆண்டவரே, இது எனக்கு வேண்டும். வாக்குத்தத்தங்கள் வேண்டும் ஆண்டவரே. இதை நான் சுதந்திரித்து கொள்ள வேண்டும், அதை கிளைம் பண்ணி நான் எடுக்க வேண்டும். இதை நம்ம அது வந்து என்ன சொல்ற ஒரு பொக்கிஷமா இருங்க. அது ஒரு புதையல் மாதிரி நமக்கு கொடுத்துருவார், நம்ம காத்திருக்க சொல்வார். அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்ம கர்த்தருக்கு பயந்து தகுதிப்படணும். தகுதி பெற்றாதான் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அந்த வாக்குத்தத்தங்களின் உடன்படிக்கை எங்களுக்கு வேணும் என்று சொல்லி உறுதிப்பாடோடு ஜெபிக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறபடி நான் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன். அடுத்தபடியான ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை பஞ்சத்தில் விலக்கி காப்பாராம். பஞ்சத்தில். ஹல்லேலூயா! அதாவது எவ்விதமான ட்ராட், அதாவது வறட்சி வந்தாலும், ஸ்காசிட்டி வந்தாலும், குறைபாடு வந்தாலும், எப்படிப்பட்ட எனது பட்ட ஒரு ஒன்றுமில்லாத வெறுமையின் காலகட்டத்துக்குள்ளே வந்தாலும் என்ன சொல்கிறதுக்கு கர்த்தர் சொல்லுகிறா, நான் உன்னை காப்பேன்னு சொல்லிட்டு. நிறைய பைபிள்லேயும் இருக்குங்க, நம்மளும் பார்த்துருக்கோம். சில நேரங்களில் நம்ம ஐயோ சில வீடுகளில் பார்ப்பாங்க, ஒரு நேரம் பொங்க கூட அரிசி இருக்காது, கர்த்தர் நடத்தி கொண்டு வந்து சாப்பிட வைப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைல ஐயோ நாளை எத்தனை சந்திச்சிருக்கேன் தெரியுங்களா? அதுதான் பறைசாற்றி கொண்டே இருப்பேன். இப்போ நான் வந்து இதில் வந்து சொல்கிறேன்னா என் பேக்கில் ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குங்க. ஹல்லேலூயா! உங்களை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கு கர்த்தர் கொடுக்க பெரிய அங்கீகாரம் அப்படித்தான். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை பஞ்சம் வந்தாலும் உங்களை என்னை பார்ப்பாராம். இப்ப சொல்றாங்கல பஞ்சத்தின் கால கட்டத்துக்குள்ள நீங்க தள்ள போடுறீங்க அப்படி சொல்லிட்டு அதுல நம்ம காக்கண இப்பவே சொத்து சம்பாதிக்கணும்ங்க என்னங்க சொத்து இப்ப வாங்கி வச்சிருக்கிற ப்ராப்பர்ட்டியோ இப்ப வச்சிருக்கிற ஜுவல்ஸோ எதுவுமே நம்மளை பாதுகாக்காது எல்லாமே இது எதுமே நமக்கு விலையிலாமாய் போய் விடும் அப்படிப்பட்ட கால கட்டம் பஞ்சம் போது அது வாங்க கூட மனுஷன் வர மாட்டான் அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாய் தள்ளப்படும்போதும் நீங்களும் நானும் போஷிக்கப்பட வேண்டுமானால் கர்த்தருக்கு பயந்து அவர் வேதத்தை ருசித்து ஹிருதய பலகைக்குள்ளே எழுதி நீதியோடும் நியமத்தோடும் நடக்கும்போது என்ன செய்வாராம் அவர் உங்களையும் என்னையும் என்ன செய்வார் அந்த பஞ்சத்திலே பாதுகாப்பார் போஷிப்பார் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே எங்களை போஷிப்பேன்னு வாக்கு கொடுத்தீரே கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறேன் கண்ணீரோடு நன்றி செலுத்துகிறேன் எத்தனை வறட்சிகள் வறுமைகள் விடாய்ப்புகள் தனிமைகள் இவற்றின் ஊடாய் வந்தாலும் நேசுடைய கரம் போஷித்ததே எத்தனை நன்மைகள் அப்பா நீ செய்திருக்க மக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் எங்களுக்கு உறுதிப்பாடாயிற்றே பஞ்சத்தில் எங்களை காப்பேன் என்று சொன்னீங்களே எங்களை மாத்திரமல்ல எங்கள் குடும்பத்தை மாத்திரமல்ல எங்கள் தேசத்தை மாத்திரமல்ல எங்கள் நாட்டை காக்கும்படியாக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ரட்சிப்பை அனுப்பிவிப்பா ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பின் அனுபவம் உண்டாவட்டும் எங்கள் நாடு முழுவதும் கர்த்தரை பார்க்கின்ற அப்பா அவர்கள் அடைப்பட்ட உள்ளங்கள் திறக்கப்பட்டு உம்மை பார்க்கின்ற ஒரு இருதயம் உண்டாகட்டும் அப்பா சட்ட திட்டங்கள் ஆனாலும் உயர் அத்தாரிட்டிஸ் ஆனாலும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆனாலும் கர்த்தருடைய பார்வைக்கு நீதி உள்ளவைகளாய் உண்மை உள்ளவைகளாய் மாறக்கடவது பஞ்சமென்ற ஒன்று தகப்பனை தாக்காதபடிக்கும் அப்படி தாக்கினாலும் கர்த்தரை பாதுகாப்பது போல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நேராக எந்த ஆயுதம் வாக்காமல் போகும் என்று சொன்ன வாக்கின்படியாகவும் கர்த்தரை உறுதிப்படுத்தி நீர் எங்களை போஷிப்பீர் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் நன்றி அப்படியே நீ சரி எங்களை உயர்த்த போகிறே ஸ்தோத்திரம் 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 கடைசியாக ஒரே ஒரு காரியம் என்னன்னா கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால ஒரு பெரிய ஆசீர்வாதம் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கு ரொம்ப பிடிச்சதுங்க கர்த்தருடைய கண் அவர் மேல் நோக்கமாயிருக்கிறதா கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள அப்படி மைன்யூட்டாக பார்த்துட்டே இருப்பாராம் இப்போ அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இதுக்குள்ளே இந்த பிள்ளைகளை பார்க்கும்போது எப்பவும் நம்ம கண் நம்ம பிள்ளை எங்கே போகிறா என்ன வாசிச்சு பெரிய பிள்ளைகள் ஆனப்புறம் கூட அவள் ரூமில் என்ன செஞ்சிட்ருக்கா அவள் வந்து டேப்பில் என்ன பார்த்துட்ருக்கா அவள் ஃபோனில் என்ன பார்த்துட்ருக்கா அவள் எங்கே போகிறா யார் கூட போகிறா சாப்பிட்டாளா சாப்பிட்லையா இந்த கண் எப்பவும் ஒரு தாயினோட தகப்பனுக்கும் அந்த எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா அவங்க மேலே அவங்க வைத்திருக்கிற அன்பு கர்த்த சொல்லுகிறார் நான் உங்கள் மேல் அன்பாக இருப்பேன் என்றால் நீ எனக்கு பயந்து நடக்கிற அதனால் என் கண் ஒரு நொண்டி பொழுதை விட உன்னை விட்டு என்ன செய்யாது போகவே செய்யாது என்னுடைய கண் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கும் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா எனக்கு வேணுங்க உங்களுக்கு வேணும் உங்கள் குடும்பத்தின் மீது அவருடைய பார்வையை இறங்கணும் தாவீது அழகா சொல்வார் என் சுய வில்லை நான் நம்பேன் என்னுடைய உயம் என்னை விடுவிப்பதில்லை கர்த்தருடைய முகப்பிரகாசமே என்னை ரட்சித்தது அவருடைய தெய்வீக ஒளிதான் என்னை ரட்சித்ததுமா சொல்வார் அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த முகப்பிரகாசம் அவருடைய கண்ணின் பார்வை தாங்க நம்மளுடைய இருளை மாற்றணும் நம்மளை இப்படி எட்டி பார்த்தனால்தான் பிழைத்து நிற்கிறோம் ஹalleluya இன்னைக்கு இருக்கிறோம் பாருங்க இன்னைக்கு பேசுகிறோம் பாருங்க நம்முடைய நர்வ்ஸ் ஒருவேளை பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து ஒரு பிரெயினுக்கு கரெக்டாக போகலை இல்லாட்ட ஒரு சின்ன கிளாட் ஆகிட்டுன்னு வைங்க அது வேற விதங்க பிளட் சர்க்குலேஷன் ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம ஹார்ட் பீட்ஸு நம்முடைய அவைங்களே அதை யோசிச்சு பார்த்தாலே அதிசயம் ஐயோ எவ்வளவு நல்ல ஆண்டவர் அதெல்லாம் கரெக்டாக அங்கே ஒரு மிஷின் மாதிரி தான்ல சரீரம் இதெல்லாம் கரெக்டாக செஞ்சு அவர் நடத்திட்டு இருக்காரு பாருங்க நம்ம பிள்ளையை பார்த்து நமக்கு எவ்வளோ கவனம் செலுத்துறோம்னா நாம் உண்மையில் கவனம் செலுத்தாது இருப்பது எப்படி ஆனால் ஒன்று என் கண் பார்வை உனக்கு வரணும்னா கர்த்தருக்கு பயப்படும் பயம் வேணும் நீ பயப்படாதவன்னா நீ என்னை விட்டு தூரம் போயிடுவையா தூரத்தில் இருக்குது எனக்கு கண் தெரியாது ஆனால் நீ கர்த்தருக்கு பயப்படும் பிள்ளையா இருந்தால் என் கண் மாற்றத்துக்கு முன்பாகத்தான் இருப்பேன் நான் ஒரு நாளும் ஒருவர் உன்னை தொட விட மாட்டேன் சொன்ன வாக்குத்தத்தம் அனைத்தையும் நிறைவேற்றுவேன் ஆனால் நீ கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு விசை கண்களை மூடி ஜெபிப்போமா உங்களுக்கு இல்லை எனக்கு இது மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது அந்த வசனங்கள் அன்பு பிள்ளைகளை பிடித்து கொள்ளுங்கள் உம்முடைய ஆண்டவரே உம்முடைய கண் முன்பாக எங்கள் குடும்பத்தை கொண்டு வருகிற சொல்வீங்களா ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய முகப்பார்வையிலே ஆண்டவரே முகப்பார்வைக்கு முன்பாக எங்கள் குடும்பத்தை நான் வைக்கிறோம் அப்பான்னு சொல்வீங்களா கர்த்தருக்கு பயப்படும் பிள்ளைகளே அவருடைய கண் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார், ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார், ஒருபோதும் அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை விட்டு பின் திரும்ப மாட்டார். அவர் இந்த நாளை சொல்லுகிறார், என் கண் உன்மேல் நோக்கமாய் இருக்கிற சகோதரியே, என் கண் உன்மேல் நோக்கமாய் இருக்கிற சகோதரா, என் கண் உன்மேல் நோக்கமாய் இருக்கிற தங்கச்சி, என் கண் உன்மேல் நோக்கமாய் இருக்கிறது வாலிப சகோதரி சகோதரா. ஹalleluya. உன் பிரச்சனையை நான் பார்க்காம இருக்கிறேனா? பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏற்ற வேளையில் ஏற்ற காரியங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் நிச்சயமாக உயிர்ப்பிப்பார், நிச்சயமான புது வழியை கொண்டு வருவார், நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அதுதான் அவருக்கு பெரிய, ஏனென்னா நம்ம அவருடைய பிள்ளைங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுடைய வாசல்கள் தாழ்பாள்கள் பலப்படுத்துவார், அவருக்குள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், அங்க பட்டை ஏந்திய தேவ தூதர்களை நியமிப்பார். ஒரு பெரிய பொசிஷன் வந்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹை அத்தாரிட்டி, ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க அவங்களுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் கன் வச்சுட்டு அழகாக காவல் காப்பார். ஹalleluya. நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ கர்த்தருக்கு பயந்து அவருக்கு உகந்த பாத்திரமாயிருப்பேயானால் உனக்கு முன்பாக பட்டயம் ஏந்திய தேவ தூதர்களை நியமிப்பா என்று வாக்கு கொடுக்கிறார். நாம் அனைவரும் இதற்காய் காத்திருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற பங்காளர்கள் ஒவ்வொருவருக்கும் அடியார்களுக்கும் நீ கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி. ஆனால் ஒன்றே ஒன்று, கர்த்தருக்கு பயப்படும் சிந்தை இந்த நாளை இதை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை இல்லத்தில் இறங்குவதாக. அத்தனை இல்லத்திலும் ஆண்டவரை பாவ பிடிகளிலிருந்து, பாவ ஆண்டவரை எண்ணங்களிலிருந்து பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக. சாப கட்டுகள் முறிக்கப்படுவதாக. ஆசீர்வாதி ஊற்றுகள் எழும்புவதாக. கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதமாகிய அத்தனை இந்த நாளிலே பார்த்த அத்தனை ஆசீர்வாதங்களும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அடியாளானாலும் சரி, இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆனார்கள் ஆனாலும் சரி, ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொண்டு சாட்சி அனுக்கப்புறம்பக்காய் ஸ்தோத்திரம். நீங்க இதை சுதந்திரித்துக் கொள்வீங்கம்மா. நிச்சயமாகவே இது விசுவாசிக்கிறீங்க இல்லையா? நிச்சயமாக இந்த நாள் அற்புதம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் அனுபவம் உண்டாக போகுது. புதிய புதிய அனுபவம் உண்டாக போகுது. உங்களுடைய கணவன் மனமாக போறாங்க. அநேக காரிய அற்புதங்களை நீங்கள் காண போறீங்க. நீங்க இங்க சாட்சி சொல்ல போகிறீங்க. அதற்காக நன்றி. துதி கன மகிமை எல்லாம் தேவரி ஒருவருக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமென். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய்